எல்லா இந்துக்களையும் வந்து இவங்க வந்து மதமாற்றம் பண்ணி கிறிஸ்டியானிட்டி நாடா ஒன்று மாற்றத்துக்கு வந்து முயற்சி பண்றாரா? ஒரு ஊழியம் பண்றான், சாதாரண ஒருத்தனால வந்து எங்க ஒரு மாசத்துல 40,000-50,000 சம்பாதிக்க முடியல, இன்னைக்கு வந்து 40 கோடி 400 கோடி வந்து இவங்க வருமானம் வருது. இந்த வருமானத்தை வந்து அரசாங்கம் வந்து கணக்கு கேட்குமா? இவர் கிட்ட வந்து ஜபம் பண்ண வரவங்க எல்லாரையும் பாலியல் ரீதியா வந்து இவர் வந்து அவங்களை வந்து வசப்படுத்துறதா வந்து சொல்றாங்க. ஆக்சிஜன் இல்ல, தடுப்பூசிகள் இல்ல, பற்றாக்குறை, மத்திய அரசாங்கங்கள் கொடுக்கல, 3ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நான் தடுப்பூசி தமிழ்நாட்டுக்கு போட மாட்டோம், 2 நாள் கையிருப்பு இருக்குது, உடனே அன்னைக்கு ஈவினிங் சொல்றாங்க கையிருப்பு முடிஞ்சு போச்சு. எதனால வரும்னா, மக்கள் மனசுல வந்து பதட்டத்தை உருவாக்குறாங்க இந்த திமுக அரசாங்கம். இதற்கு முன்னாடி என்ன சொல்றாங்க, இதே தடுப்பூசி வந்த நேரத்துல முதல்ல மோடி போடட்டும் அப்புறம் நாங்க போடுவோம் சொல்லிட்டு அவங்க பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா? வந்ததுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட இவங்க சொன்னாங்களா, எங்களுக்கு தேவையான இருப்பு ஆக்சிஜன் இருக்குது, தேவையான தடுப்பூசி இருக்குதுன்னு சொன்னாங்களா? இதை மத்திய அரசாங்கம் மோடி அவர்களுக்கு கொடுத்தாருன்னு சொன்னாங்களா? சொல்ல வாய் இருக்குதா? சொல்ல மனசு இருக்குதா? சமீபத்தில் வந்து பார்க்க போனீங்கன்னா ஒரு மதர்சால வந்து ஒரு 10 வயசு சிறுமி கற்பழிக்கப்பட்டாங்க. அதை பத்தி யாரும் பேசல, அதை பத்தி எந்த இஸ்லாமிய தலைவர்களும் பேசல, அதை பத்தி எந்த அரசியல்வாதிகளும் பேசல. பிஎஸ்பி பள்ளியில் நடந்த மாதிரி இப்ப சார்ஜ் பள்ளியிலயும் இந்த பாலியல் புகார் வந்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்பி நடந்த சம்பவம் வந்து ஒரு துரதிருஷ்டமான ஒரு சம்பவம், அது மிகவும் கண்டனத்துக்குரியது. இன்னைக்கு வந்து இந்தியாவே வந்து இந்த விஷயத்தை தான் வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, எதிராக வந்து கருத்தை பதிவு பண்ணின்னு இருக்கிறாங்க. நிச்சயமா பதிவு பண்ண வேண்டியது தான், அவருக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டியது தான். ஆனால் எனக்கு என்னென்னா, மக்களுக்கு வந்து சிலது நான் வந்து எடுத்து சொல்லணும்னு விருப்பப்படுறேன். தவறு பண்ணவனுக்கு வந்து எந்த விதத்துலையும் வந்து மன்னிப்பு கொடுக்கக்கூடாது, அதிகபட்சம் அவங்க தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம். ஆனால் என்ன ஒன்றுனா, இதில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து அரசியல் புகுந்திருக்குதுன்னு தான் என்னுடைய கருத்து. அதாவது பிப்ரவரி மாதத்தில் வந்து சென்ட் ஜார்ஜ் பள்ளியில் வந்து ஒரு முன்னாள் மாணவர் வந்து அங்கே வந்து சைல்டு அபியூஸ்டு ஆதாரத்தோடு வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. தயவு செய்து வந்து மக்கள் கவனிக்கணும். அந்த நேரத்தில் கொரோனா தொற்று எலெக்ஷன் சமயத்தில் என்ன பண்ணாங்க, இந்த விஷயத்தை ஏன்னா வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி ஸ்கூல், அப்போ இதை வந்து தகுந்த ஆதாரத்தோடு வந்து ஒருத்தர் புகார் கொடுக்கும் போது இது வரைக்கும் அதுக்கு உண்டான வந்து நடவடிக்கை எடுக்கல. அந்த ஸ்கூல் வந்து அந்த வாத்தியாரை கூப்பிட்டு அவர் மேலே வந்து குற்றச்சாட்டு வந்து நிர்வாணமும் ஆயிருக்கு. அதுக்குண்டான ஆதாரத்தை வச்சு அந்த ரெக்கார்டில் வந்து பார்க்க போனீங்கன்னா இவர் வந்து சைல்டு அபியூஸ் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலே வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை அங்கே உள்ள ட்ரஸ்டியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்க்க போனீங்கன்னா அவரை வந்து அவர் பண்ண தப்புக்கு வந்து மூடி மறைச்சிட்டாங்க. இது சமயத்து இது சம்மந்தமாக வந்து குழந்தைகள் ஆணையத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, நோட்டீஸ் கொடுக்கப்படுது. ஆனால் இங்கே வந்து அவர் மேலே தவறு இருந்தும் அந்த பள்ளி நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து காப்பாற்றுறாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து வேற ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வந்து இது வரைக்கும் என்ன எங்கே இருக்கிறாங்க கூட வந்து மறைக்கப்படுது. அப்போது நான் கேட்குறேன், இன்னைக்கு இந்த அளவுக்கு எகிரி குதிக்கிற அரசியல் கட்சிகளும் சரி, அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களும் சரி, ஏன் அன்னைக்கு நடந்த அந்த ஜார்ஜ் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி ஒரு வந்து சைல்டு அபியூஸ் நடக்கும்போது வந்து கண்டனத்தை தெரிவிக்கல? ஏன் பிஎஸ்பிக்கு மட்டும் இந்த அளவு வந்து இவங்க நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா, அதாவது இது எதுக்கு அரசியல்னா, 50-60 வருஷமா வந்து ஒரு நிர்வாகம் நடந்திருந்தது, அண்ணன் எப்போ காலியாகும் தென்ன சொல்லுவாங்க ஒரு பழமொழி, அந்த பழமொழி தான் எங்கள் ஞாபகத்துக்கு வருது. இதை வந்து சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு எப்படியாவது இந்த பள்ளியை வந்து நம்ம வந்து ஒழித்து கட்டணும் தான் வந்து இங்கே உள்ள முக்கிய அரசியல் வாதிகளுடைய நினைப்பும் சரி, பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களும் வந்து அதை வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு வந்து என்னென்னா வந்து உதாரணம் இந்த சம்பவம், ராஜகோபாலன் சம்பவம். ஸோ அதை வந்து இதை காரணம் காட்டி என்ன பண்ணுறாங்க, அந்த மேனேஜ்மெண்ட்டை குறை சொல்லி அந்த ஸ்கூலில் இருக்கிற பசங்க அத்தனை பேர் மனசையும் வந்து வந்து அந்த வெஞ்சன்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. எப்படியாவது அந்த பள்ளிக்கு வந்து ஒரு அவப்பெயர் ஏற்பட்டு அந்த பள்ளியை வந்து மூடணும்னு சொல்லி சமீபத்தில் வந்து பார்க்க போனீங்கன்னா ஒரு மதர்சாலை வந்து ஒரு 10 வயசு சிறுமி கற்பழிக்கப்பட்டாங்க. அதை பற்றி யாரும் பேசலை, அதை பற்றி எந்த இஸ்லாமிய தலைவர்களும் பேசலை, அதை பற்றி எந்த அரசியல்வாதிகளும் பேசலை. இப்போ நடந்தது இந்த கிறிஸ்டியானிட்டி ஸ்கூல்லையும் வந்து பண்ணல. ஆனால் இதே ஒரு இந்து ஸ்கூல், அதாவது இந்து பிராமண ஸ்கூலுன்னு ஒன்னே இந்தளவு வந்து வைகட்டி வந்து இவங்க வந்து எதிராணிக்கிறதுக்கு காரணம்னா, நானும் கேட்குறேன், சமம், அனைவரும் சமம், கல்வி அனைவருக்கும் சமம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லா விஷயத்துலையும் இந்த தமிழக அரசாங்கம் வந்து குரல் கொடுக்கணும். மோகன் சிங் லாரஸ் வந்து 6 லட்சம் இந்துக்களை வந்து மத மாற்றியாக வேண்டும் சொல்லி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி உங்களோட மதமாற்றம் சொல்றது வந்து
ஒரு ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பங்கள். அதாவது எதிர்பார்த்து மதம் மாறுறது வேற, திட்டமிட்டு மதம் மாற்றுறது வேற. மக்கள் வந்து நீங்க வந்து பார்க்க போனா காப்பரேட்டி இவரை விரட்டணும் அவரை விரட்டணும்னு வந்து சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஆளுங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. அதாவது இவங்க என்ன பண்றாங்கன்னா, வெளிநாட்டிலிருந்து பணத்தை வாங்கிட்டு 6 மாசம் இல்லை 1 வருஷத்துக்குள்ள வந்து 6 லட்சம் இந்துக்களை வந்து வந்து மதம் மாற்றம் பண்ணா இவங்களுக்கு வந்து என்னன்னா, அந்த இடத்துல வந்து குறிப்பிட்ட தொகை கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. இதற்கு உடந்தைன்னு வந்து பார்க்க போனீங்கன்னா, நம்ம தமிழக அரசாங்கம் கூட இது உடந்ததான். காரணம் ஏன் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இவர் சொல்றாரு எப்படி இவங்க மதமாற்றம் ஏற்படுறாங்கன்னா, உங்க கூட பழகிட்டு டீ சாப்பிட்றவங்க, பஸ்ல போறவங்க, சினிமா பாக்குறவங்க, மாலுக்கு போறவங்க, இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, வறுமையில இருக்கிறவங்க வந்து என்ன பண்றாங்க, ஐடென்டிஃபை பண்றாங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்னு வந்து புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுட்டு அவங்க இயலாமைக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றாங்க, கடைசியில வந்து பண உதவி அதெல்லாம் ஆசை காட்டி, இது வந்து மதமாற்றம் ஏற்பட்டா இந்த சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும், இது வந்து ஒரு டாஸ்க், இது ஒரு கார்ப்பரேட் நிர்வாகம் கொடுக்குற ஒரு டாஸ்க். எப்படியாவது வந்து என்னன்னா, இந்தியாவில் உள்ள அத்தனை வந்து கிறிஸ்டியானிட்டியில வந்து மதத்தை மாற்றிடணும். இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா, கூட்டம் கூட்டமாக வந்து காட்டி 100 கோடிகள் வந்து என்ன பண்ணாங்க, இதை வந்து காட்டுறாங்க. நான் கேட்குறேன், 40,000 ரூபாய் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கே வந்து நம்மளால முடியும் போது, 400 கோடி 4,000 கோடி இவங்க சம்பாதிக்கிறாங்க, இவங்களை எந்த அரசியல்வாதியும் எந்த மக்களும் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்களா? ஒரு சாதாரண ஊழியம் பண்றவங்க, சாதாரண ஊழியம் பண்றவர் இனி பல கோடி ரூபாய் வந்து சொகுசு பங்களா வந்து அவர் கட்டியிருக்காரு. இது நான் சொல்லல, அவருடைய சொந்தங்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இவர் மேல வந்து பல பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது. இவர் கிட்ட வந்து ஜபம் பண்ண வரவங்க எல்லாரையும் பாலியல் ரீதியா வந்து இவர் வந்து அவங்கள வந்து வசப்படுத்துறதா வந்து சொல்றாங்க. ஆனா இதுவரைக்கும் இவங்க மேல வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த கார்ப்பரேட் கம்பெனி மூலமா இவங்களுக்கு பணம் வருது, இவங்க மூலமா வந்து அரசாங்கத்துல வந்து சில கருப்பாடுகளுக்கு வந்து இந்த பணம் போடுறதால இவங்க என்ன பண்றாங்க, அந்த விஷயத்தை வந்து எதிர்த்து கேட்க மாட்டேன்றாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த இப்போ வந்து டிஎம்கே திமுக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சிறுபான்மையை வச்சுதான் மையப்படுத்திதான் இவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ சிறுபான்மைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வந்து மாற தட்டிக்கிட்டு வந்து நின்றுடுவாங்க. ஆனா இதே ஒரு இந்துக்கு நடந்ததுன்னா பாத்தீங்கன்னா, இங்க உள்ள மீடியாக்கள் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து அப்படியே வந்து மூடி மறைச்சிடுறாங்க. ஸோ கார்ப்பரேட்டை ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு சொல்றவங்க முதல்ல இந்த மாதிரி மதம் மாற்றம் பண்றவங்க ஒழிங்க, இவங்க மேல வந்து கிரிமினல் வழக்கை பதிவு பண்ணுங்க, இவருக்கு எங்கெந்த சொத்து வந்ததுன்னு வந்து ஆராயணும். உங்களுக்கு அந்த தைரியம் இருக்குதான், நான் சவால் விடுறேன், முடிஞ்ச அவங்க மேல கையை வச்சு பாருங்க. அப்படி ஒருவேளை கையை வச்சுன்னா உங்க ஆட்சி கூட கலையணுன்றதுக்கு வந்து வடபழனி கோவில் சொத்துன்னு சொல்லி 300 கோடி நில அபகரிப்பு வந்து நேற்று ஒரு நடந்தது. ஸோ அதை பத்தி உங்களோட கருத்து உண்மையாலுமே சொல்ல போனா பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டி தான் ஆகணும். அதனால நான் வந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு வந்து மனமாற பாராட்டுறேன். அறநிலைத்துறைக்கு வந்து நீங்க வந்து பார்க்க போனீங்கன்னா, சுமார் 300 கோடி அந்த மதிப்புள்ள 5.5 ஏக்கர் நிலத்தை வந்து என்ன பண்ணிக்கிறார், மீட்டு கொடுத்துருக்காரு. அது வந்து அறநிலைத்திற்கே இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இன்னைக்கு கோயில் நிலத்தை எத்தனை பேர் அபகரிச்சுக்கிட்டு அதனால பலனடைஞ்சின்னு வராங்க. ஆனால் இது வந்து உண்மை சொல்லப்போனால், இது காலாகாலமாக வந்து இந்த மாதிரி வந்து கோயிலுடைய சொத்தை வந்து அந்த கோயிலுக்கு கொடுக்காம சில கருப்பாடுகள் வந்து என்ன பண்ணுறாங்க, அதை அபகரிச்சு தன் சுயநலத்துக்கோசம் வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வச்சு சம்பாதிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து இவர் வந்து சொல்லியிருக்கிறார், பெப்சி அவங்களுடைய வாகனம் தான் அங்கே நின்றுது, அது இல்லாமல் வந்து வேற சில தனியாருடைய கார் பார்க்கிங்லாம் வச்சுருந்தாங்க, அவங்களாம் அது மூலமாக வந்து ஆதாயத்தை வந்து அனுபவிச்சிருக்கிறாங்க. இது சம்மந்தமாக வந்து அறநிலைத்துறைக்கு ஒத்த பைசா கொடுக்கல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து கோயில் நிலத்தெல்லாம் வந்து யாரெல்லாம் அபகரிச்சிக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து மீட்கப்படும் சொல்லிக்கிறாங்க. இது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், இதை நான் வந்து உண்மையாக வரவேற்கிறேன். இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் வந்து உரையாற்றினது தமிழர்களுக்கு சாதகமா பாதகமா? தமிழர்களுக்கு வந்து சாதகமான பாதகமான சொல்றதோட அரசியல்வாதிகளுக்கு இது பாதகம் தான் நான் சொல்றேன். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது மோடி திட்டங்கள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து எக்கச்சக்கமா கொண்டு வராங்க. ஆனா திராவிட கட்சிகள், தயவு செய்து புரிஞ்சுக்கணும், திராவிட கட்சிகள்
எக்காரணத்துக்குண்டோ அவருடைய திட்டத்தை வந்து வாங்கிக்கிறாங்க தவிர இதோடைய கிரெடிட் மோடிக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதற்குனே ஒரு குழு வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்க்க போனீங்க, பிளஸ் டூ தேர்வு நடந்தது. அந்த சிபிஎஸ்இ தேர்வில் வந்து பார்க்க போனால் நம்ம தமிழ்நாட்டு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து என்ன பண்ணுறாரு, இது சம்பந்தமாக வந்து மோடி அவர்கள் வந்து பரிசீலனை பண்ணியிருக்கிறாரு, அதனால் வந்து அவருக்கோசம் நான் வெயிட் பண்ணுறேன், எங்களுடைய இதை நிலைப்பாடு வந்து நான் நாளைக்கு சொல்கிறோன்றாங்க. இவங்களுடைய மனசில் என்ன பட்டுதுன்னா, மோடி அவர்கள் எப்படி வந்து சிபிஎஸ்இ எக்ஸாமை வந்து வைப்பாரு, அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், தமிழ்நாட்டுக்கு விடுமுறையில் இந்த ப்ளஸ் டூ எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிடலாம்னு சொல்லி அவங்களுடைய திட்டம் தீட்டியிருந்தாங்க. ஆனால் மோடி அவர்கள் வந்து மாணவர்களுடைய நலன் தான் முக்கியம்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு பெரிய ஒரு லாங் டைம் மீட்டிங்கில் இது பண்ணிட்டு அதை வந்து சிபிஎஸ்இ தேர்வை வந்து ரத்து பண்ணுறாங்க. அப்போ உடனே என்னாச்சுன்னா வந்து இவங்க வந்து ஆல்ரெடி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு வியூகம் வச்சுருந்தாங்க, ஆனால் என்னடா அதை திடீர்னு அவர் வந்து தெரிவித்ததால, இதற்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்க்கணும் எல்லா அதாவது திமுக சார்ந்த கூட்டணிகள் எல்லாருமே வந்து பிளஸ் டூ தேர்வு வச்சே ஆகணுன்றாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, ஆசிரியர்கள்கிட்ட கருத்து கேட்குறோம், பேரண்ட்ஸ் கிட்ட கருத்து கேட்குறோம், பொதுமக்கள் கிட்ட கருத்து கேட்குறோம், மாணவர்கள்கிட்ட கருத்து கேட்குறோம்னு சொல்லி போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல வந்து இவங்க வச்சு வந்து வைக்க வர்ற நேரத்தில் கடைசியாக முதலமைச்சர்கிட்ட வந்து ரிப்போர்ட் போய் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, மாணவர்களின் நலன் கருதி பிளஸ் டூ தேர்வை ரத்து செய்யணும்னு சொன்னோம். ஏன்ப்பா நான் கேட்குறேன், அப்போ என்னத்துக்கு நீ வந்து கருத்து எல்லாத்தையும் கேட்டேன், மாணவருடைய நலம் உன் மனசுக்குள்ளேயே உன் மை உன் புத்தியில் இருந்துன்னா மோடி அவர்கள் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீ அறிவிச்சிருக்கணும். நீங்கள் 30 நாள் ஆட்சியில் என்ன சொல்கிறீங்க, 30 நாள் ஆட்சியில் இவர்கள் நீங்கள் உங்கள் சாதனையை சொல்கிறீங்க அந்த இடத்துல, ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, குற்றச்சாட்டு வந்து மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் அந்த குற்றச்சாட்டை வைத்து டிஆர் பாலு சொல்கிறார் இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலைன்னு சொல்லி சொல்கிறார். ஆக மோடி அவர்களுக்காக வந்து கொரோனா காலத்தில் எந்த அளவு வந்து இந்த நாட்டுக்கோசம் வந்து உழைச்சிருக்கிறாரு, உலக நாடு திரும்பி பார்க்குற அளவு வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த கொரோனா வந்து அந்த காலத்தில் வந்து அந்த அளவு சக்சஸ் பண்ணவர் எல்லாம் திட்டமிட்டு ஒரு ஒரு சேவம் பண்ணுறாருல்ல, அவர் கொண்டு வந்த திட்டங்கள் இப்போ வந்து பார்க்க போனீங்கன்னா, இன்னைக்கு வந்து அவர் சொல்லிட்டாரு மோடி அவர்கள் வந்து அதிக என்ன சொல்றாரு, அந்த இடத்துல இவங்க என்ன பிரச்சாரம் பண்றாங்க, ஆக்சிஜன் இல்ல, தடுப்பூசிகள் இல்ல, பற்றாக்குறை, மத்திய அரசாங்கங்கள் கொடுக்கல, 3ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நான் தடுப்பூசி தமிழ்நாட்டுக்கு போட மாட்டோம், 2 நாள் கையிருப்பு இருக்குது, உடனே அந்த ஈவினிங் என்ன சொல்றாங்க, கையிருப்பு முடிஞ்சு போச்சு. எதனால வரும்னா, மக்கள் மனசுல வந்து பதட்டத்தை உருவாக்குறாங்க இந்த திமுக அரசாங்கம். இதற்கு முன்னாடி என்ன சொல்றாங்க, இதே தடுப்பூசி வந்த நேரத்துல முதல்ல மோடி போடட்டும் அப்புறம் நாங்க போடுவோம்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா. அப்ப வந்து அவர் ஒரு நாட்டின் பிரதமர் சொல்றாரு, அவர் நினைச்சிருந்தா அந்த அந்த வேக்சினை அவர் போட்டுக்கலாம், முதல்ல என் மக்களுக்கு போட்டோம் பிறகு நான் போட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க பண்ண பிரச்சாரத்தில் அவர் என்ன பண்ணாரு, அவர் போட்டுக்கிட்டாரு. அவர் போட்டுட்டு வந்து அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இனி தமிழ்நாட்டில் வந்து என்னன்னா வந்து ஒரு வேக்சினேஷன் வந்து ஒரு மேலாவே நடத்தினாரு. ஆனால் நீங்கள் அதை பண்ணீங்களா, நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து பதட்டம் தானே காட்டினாங்க. கடைசியாக வந்து என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து அமெரிக்காவில் வந்து நம்மளுடைய நிதியமைச்சர் பிடிஆர் அவரும் அவர் என்னமோ வந்து ஒருத்தட்ட டிஸ்கஸ் பண்ணாரு, நாங்கள் வந்து கொள்முதல் பண்ண போகிறோம் தடுப்பூசியை, 6 கோடி தடுப்பூசி நாங்கள் கேட்டுருக்கோம், இதில் தமிழகத்துக்கு 4 கோடி 2 கோடி வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் அவர்கள் அந்த அளவு சொல்லி எல்லா சோசியல் மீடியாவும் பாராட்டினாங்க. கடைசியில் கேட்குறேன், அந்த தடுப்பூசி வந்துதா? அப்போ கூட வந்து மோடி அவர்கள் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வரதை உங்கள் ஒரு ஒரு மாநிலத்துக்கும் பிரித்து கொடுக்குறோம்னு சொன்னார். கடைசியாக அவர் என்ன பண்ணிட்டார்னா, பிரித்து மேய்ஞ்சிட்டார், நீங்கள் எல்லாரும் அமைதியாக இல்லை, எந்த பணத்தையும் நீங்கள் செலவு பண்ணாதீங்க, ஒரு ஒரு மாநிலத்துக்கும் உண்டான நாங்கள் தடுப்பூசியை வந்து இலவசமாக வழங்குறோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை எங்கே போச்சு, வந்ததுக்கப்புறம் மக்கள்கிட்ட இவங்க சொன்னாங்களா, எங்களுக்கு தேவையான இருப்பு ஆக்சிஜன் இருக்குது, தேவையான தடுப்பூசி இருக்குதுன்னு சொன்னாங்களா, இதை மத்திய அரசாங்கம் மோடி அவர்களுக்கு கொடுத்தாருன்னு சொன்னாங்களா, சொல்ல வாய் இருக்குதா, சொல்ல மனசு இருக்குதா? அங்கே தான் திமுகவுடைய அரசியல்